அஸ்மத்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவகழ் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து நம்மாழ்வார் அருளி முதல் திவ்ய பிரபந்தமான திருவருத்தத்திலே நம்மாழ்வார் தம்மை ஒரு நாயகியாக பாவித்துக் கொண்டு எம்பெருமானை நாயகனாக கொண்டு அந்த நாயகனான எம்பெருமானை தா அடைவதற்கு கொண்டிருந்த துடிப்பை எல்லாம் வெளியிடுகிறார் இது தமிழினுடைய அகத்துறை இலக்கியங்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் அதிலே எழுபத்து ஓராவது பாசுரம் இந்த எழுபத்தோராவது பாசுரத்திலே நாயக்கி தாயினுடைய முனிவை தோழிக்கு உரைத்தல் அதாவது இந்த நாயக்கி செய்கிற செயல்களை எல்லாம் கண்ட தாயானவள் இவள் இப்படியெல்லாம் செய்வது இவளுடைய தன்மைக்கு சேராது என்று சற்று கடிந்து கூறுகிறாள் அப்படி அந்த தாய் கடிந்து கூறுவதை தோழிக்கு எடுத்து சொல்லுகிறாள் நாயகி என்று இந்த பாசனம் செல்லுகிறது ஊழிகளாய் உலகேழு உண்டான் என்றிலம் பழங்கண்டாழி கலாம்பழ வண்ணமென்னேற்கு அகுதே கொண்டன்னை நாழிவளோவென்னம் ஞாலமுண்டான் வண்ணம் சொல்லித்தென்னும் தோழிகளோ உரையீர் எம்மை அம்மனை சூழ்கின்றவே ஊழிகளாய் உலகேழும் உண்டான் என்றிலம் அதாவது இவள் சொல்லுகிறாள் நாயக்கி சொல்லுகிறாள் என்னுடைய நாயகன் செய்த செயலையெல்லாம் நான் ஒன்றும் வாயாலும் சொல்லவே இல்லை என் நாயகன் என்ன செய்தான் ஊழிகளாய் ஊழிக் காலத்திலே உலகேழும் உண்டான் இந்த பிரளய காலத்தில் உலகேழையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து கொண்டிருந்தவன் அல்லவா எம்பெருமான் அந்த செயலை நான் சொல்லவில்லை என்கிறாள் ஊழிகளாய் உலகேழும் உண்டான் என்றிலம் என்றிலம் என்னால் நான் அப்படி சொல்லவே இல்லை ஆனால் நான் வேறு என்ன சொன்னேன் தெரியுமோ பழங்கண்டு இந்த கலாப்பழத்தை பார்த்தேன் கலாப்பழத்தை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணித்து இந்த கலாப்பழமும் கடலும் ஒரே நிறமாக இருக்கிறது என்று தோன்றிற்று அவ்வளவுதான் ஆயினால நான் என்ன சொன்னேன் ஆழி என் நேர்க்கு ஆழி இந்த கடல் இருக்கிறதே அது இந்த கலாப்பழத்தின் நிறத்தை உடையதாயிருக்கிறது என்று நான் சொன்னேன் அவ்வளவுதான் நான் சொன்னேன் நான் எம்பெருமானை பற்றி என்னுடைய நாயகனை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை இந்த கலாம்பழம் கடலை போல இருக்கிறது அல்லது கடல் கலாம்பழனுடைய நிறத்தை உடைத்தாயிருக்கிறது ஆழி கலாம்பழவண்ணம் என்றேற்கு அகுதே கொண்டு அது ஒன்னே போறும் என்னுடைய தாயார் என்ன சொல்லிவிட்டாள் என்னை பார்த்து நாள் இவளோ வெண்ணும் இவள் இருக்கிறாளே மிக மிக திமிர் பிடித்தவள் என்று என்னை சொல்லுகிறாள் நாள் என்னால் அகங்காரம் நாமாம் இகவுளையோம் நாள் என்று பெரிய திருவந்தாதியிலேயும் நம்மாழ்வார் அருளி செய்வார் அது இந்த இடத்துல இவர் நாள் என்றால் அகங்காரம் இவள் இருக்கிறாளே என்னுடைய பெண் பிள்ளை இவள் மிகவும் அகங்காரம் பிடித்தவள் சொல்லக்கூடாத காரியத்தை இவள் போய் எதற்காக இப்பொழுது தன்னுடைய ஒரு புருஷனை பற்றி வாய் வருவுகிறாள் என்று நான் நான் என்னுடைய நாயகனை பற்றி நான் வாய் வருவவே இல்லை ஆனால் இந்த கலாம்பழ வண்ணம் என்று சொன்னேன் அல்லவா அது எம்பெருமானும் கலாம்பழ வண்ணத்தை உடையவனாக இருக்கிறானாம் ஆகையினாலே அவனை சொன்னதாக விளைத்து கொண்டு நாழ்வளோ வெண்ணும் இவள் என்ன சொல்கிறாள் ஞாலமுண்டான் வண்ணம் சொல்லித்து என்னும் ஞாலமுண்டான் வண்ணம் ஞாலமுண்டான் அதான் எம்பெருமான் உலகத்தையெல்லாம் உண்டவன் இருக்கிறானே அவனுடைய வண்ணத்தை இவள் சொல்லுகிறாள் நாயகனுடைய வண்ணத்தை இவள் சொல்லுகிறாள் என்னும் எம்மை அம்மனை சூழ்கின்ற எம்மை அம்மனை எங்களுடைய தாயார் என்னுடைய த அம்மனை என்னால் தாயார் அவள் சூழ்கின்ற என்னால் இப்படியெல்லாம் என்னை சொல்லுகின்றாள் தொழில்களோ உரையீர் தொழில்களே இதற்கு நான் என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்கள் தொழில்களோ உரையீர் சொல்லுங்கள் உண்மையிலே நான் என்னுடைய நாயகனை பற்றி சொல்லவில்லை நான் சொன்னது என்ன கடலின் நிறம் கலாம்பழ வண்ணம் போல கலாம்பழ வண்ணத்தினுடைய நிறத்தை கடல் உடையதாயிருக்கிறது பழங்கண்டு ஆழி கலாம்பழ வண்ணம் என்னேன் அகுதே கொண்டு என்னுடைய அன்னை என்ன பண்ணுகிறாள் என்னை நான் தான் சொன்னதை கேட்காதவள் அதாவது பரப்ப இன்னொரு புருஷனை பற்றி ஒரு பெண்ணானவள் பேசக்கூடாதான் ஆனால் நான் பேசிவிட்டேனான் நான் என்ன பேசிவிட்டேன் நான் இத்தனைக்கும் உலகேழு உண்டான் ஊழிகளாய் உலகேழு உண்டான் என்று என்னுடைய நாயகனை பற்றி நான் சொல்லவே இல்லை ஆனால் இவள் என்ன சொல்லுகிறாள் உண்டான் வண்ணம் சொல்லித்து இந்த எப்பொழுது இவள் கலாம்பழ வண்ணம் என்று சொன்னாலோ ஆழியினுடைய நிறம் என்று சொன்னாலோ அப்பொழுது இவள் அந்த இவளுடைய நாயகனை நினைவிலே வைத்து இப்படியெல்லாம் பேசுகிறாள் இது மிகவும் திமிர் பிடித்த பேச்சு என்று என்னை இப்படியெல்லாம் என்னுடைய தாயார் ஏசுகின்றாளே தொழில்களோ நீங்களே உரையீர் நீங்களே இதற்கு சரியான சமாதானம் சொல்லுங்கள் நான் என்ன செய்வது என்கிறாள் அதாவது இந்த பாசுரத்தினுடைய தத்துவார்த்தம் என்று பார்க்கிற பொழுது ஆழ்வார் உலகியல் பொருள்களை பார்த்து ஏதாவது பேசினாலும் கூட அருகிலே இருப்பவர்கள் அவர் எம்பெருமானை பற்றித்தான் பேசுகிறார் ஏனென்றால் எல்லாவற்றிலும் எம்பெருமானை காண்பவர் அன்றோ இவர் என்று அப்படி நினைத்துச் சொல்லுவதாக இதனுடைய தாத்பரியம் நாம் கொள்ளலாம் அடுத்தபடியாக எழுபத்தி இரண்டாவது பாசுரம் இந்த எழுபத்தி ரெண்டாவது பாசுரத்தில் என்ன பண்ணுகிறாள் இரவு காலத்தில் பிறைக்கு வருந்தி நாயகி சொல்லுகிற பாசுரம் அது இளம் பிறை இருக்கிறது இரவு காலத்தில் உதிக்கிறது பிறை சந்திரன் அது நாயகிக்கு இன்னும் துன்பத்தை அதிகரிக்கிறது அதாவது எதெல்லாம் நாயகனோடு கூடியிருக்கிற காலத்தில் நாயகிக்கு இன்பத்தை அளிக்குமோ அதெல்லாம் நாயகனை பிரிந்திருக்கிற காலத்தில் துன்பத்தை அழிக்கின்றபடியினாலே ஐயோ இந்த இளம்பறை வந்து என்னை இப்படி படுத்துகிறதே என்று இவள் நாயகியானவள் சொல்லுகிறாள் என்று நாம் இந்த பாசுரத்தில் பார்க்கிறோம் சூழ்கின்ற கங்குல் சுருங்காவிருளின் கருந்திணிம்பை போழ்கின்ற திங்களம் புள்ளையும் போழ்காம் துழாய் மலர்க்கே தாழ்கின்னஞ்சத்தொருதமியாட்டியேன் மாமைக்கின்று வாழ்கின்றவா இதுவோ வந்து தோன்னித்து வாலியதேஹே இரவு வந்தவாறே நாயகிக்கு மிகவும் துன்பம் அதிகரிக்கிறது இரவிலே துன்பம் எல்லாருக்கும் நீண்டுவிடும் என்பது அது ஏற்கனவே பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த திருவருத்தத்திலேயே அப்பொழுது அந்த இரவை கிழித்து கொண்டு பிறை உதிக்கின்றதாம் அந்த இரவை கிழித்து கொண்டு பிறை வந்தால் என்ன சற்று வெளிச்சம் வருகிறபடியினாலே இந்த இரவினாலே ஏற்படுகிற துன்பம் அது கொஞ்சம் கழிந்து விடும் என்று தானே நாம் நினைக்கிறோம் ஆனால் இப்பொழுது என்ன ஆயிற்று என்னால் அந்த பிறை வந்து இன்னும் தன்னை அதிகமாக துன்புறுத்துகிறது இந்த நாயக்கியை அதைத்தான் இவள் சொல்லுகிறாள் சூழ்கின்ற கங்குல் சூழ்கின்ற கங்குல் என்றால் எங்கும் சூழ்ந்து கொண்டு அப்படி எல்லாரையும் வருத்துகின்ற கங்குல் அது கங்குல் என்னால் இரவு அந்த சுருங்கா இருளின் கருந்திணிம்பை அந்த சுருங்காமல் விரிந்திருக்கக்கூடிய இருளினுடைய திரட்சி இருக்கிறதே அதை போழ்கின்ற திங்கள் போழ்கின்ற என்னால் அதை பிளந்து படுத்துகின்ற அந்த சந்திரன் இருக்கிறதே அந்த இளந்திங்கள் இளம் பிறை அது என்னையும் போழ்கா என்னையும் பிளந்து ஒழியட்டும் இருளை மட்டும் அது பிளக்கிறது இருளை மட்டும் பிளந்தால் போதாது என்னையும் பிளந்து விடட்டும் அது என்று சொல்லுகின்றார் ஏன் என்ன ஆயிற்று என்னால் துழாய் மலர்க்கே தாழ்கின்ற நெஞ்சத்து ஒரு தமியா ஆட்டியேன் துழாய் மலர்க்கே எம்பெருமானுடைய திருத்துழாய் மலர் கிடைக்க வேண்டும் என்று அதற்காகத்தான் நான் இங்கே இப்படி படுத்து கொண்டிருக்கிறேன் அதாவது இவளுடைய நாயகன் எம்பெருமான் அந்த நாயகனோடு ஏதேனும் தொடர்புடைய ஒரு பொருள் கிடைத்தாலும் இவளுக்கு சற்று ஆறுதலாக இருக்குமா ஆயினாலே நாயகனோடு தொடர்புடைய பொருளாக எதை இவள் நினைக்கிறாள் என்னால் திருத்துழாயை நினைக்கிறாள் ஆயினால் துழா ஆய்மால் அர்க்கே தாழ்கின்ற நெஞ்சம் அந்த நெஞ்சத்தை உடைய ஒரு தமியாட்டி ஏன் தனிப்பட்டவள் நான் போல ஒருத்தி உலகத்தில் கிடையவே கிடையாது ஏனென்றால் பரமபுதத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் எம்பெருமானோடு கூடியிருந்து அவனை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே இருப்பவர்களெல்லாம் எம்பெருமானோடு கூடியிருப்பது தான் உயர்ந்தது என்று அறியாமல் எம்பெருமானை பற்றியே அறியாமல் உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலம் என்று சொல்லப்பட்டபடி அவர்கள் பாட்டுக்கு ஏதோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இரண்டிலுமே சேராதவள் நான் ஒருத்தி தானே இந்த உலகத்திலே இருந்து கொண்டு எம்பெருமானை பற்றிய அறிவும் ஏற்பட்டுவிட்டபடியினாலே அவனை அடைய முடியாமலும் நான் இப்படி துன்பப்படுகிறபடியினாலே தமியாட்டியேன் என்று தன்னை சொல்லிக்கொள்ளுகிறாள் துழாய் மலர்க்கே தாழ்கின்ற நெஞ்சத்தொரு தமியா ஆட்டியேன் அப்படிப்பட்ட என்னுடைய மாமைக்கு மாமை என்னால் இவளுடைய உடலிலே இருக்கக்கூடிய நிறம் அதை மாமை நிறம் என்று சொல்லுவார்கள் தமிழ் இலக்கியங்களிலே கூட அதாவது இந்த நாயகியனுடைய அழகான நிறம் இருக்கிறதே மேனியினுடைய நிறம் அந்த மாமை நிறம் ஆனால் அதை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிறைச்சந்திரனும் இப்பொழுது வந்திருக்கிறான் முதலிலே இருள் வந்தது என்னுடைய மாமை நிறத்தை கவர்வதற்கு இருளை ஒழித்து கொண்டு வந்த பிறைச்சந்திரன் அவன் எனக்கு உறுதுணையாக இருப்பான் என்று பார்த்தால் அதுக்கு இருளே தேவலை என்று சொல்லும்படியாக இந்த பிறைச்சந்திரன் இன்னுமாக என்னை வலுத்துகிறான் ஆயினால் என்னுடைய மாமையை அவனும் கவர்ந்து செல்லப்பாகிறான் மாமைக்கென்று வாழ்கின்றவாறு இது ஓஹோ அந்த மாமையானது வாழ்கின்றவாறு என்னால் நான் அது இருக்கிற வாழப்போகிறது இந்த விதமோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது எங்கே வாழப்போகிறது மாம அழியத்தான் போகிறது என்ற கருத்தில் வாழ்கின்றவாறு இதுவோ என்ன ஆயிற்று அதனாலே எதனாலே இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது வந்து தோன்றிற்று வாலியதே மிகவும் வலிமை உள்ளதென்றோ வந்து தோன்றிற்று என்கிறாள் எது வந்து தோன்றிற்று அந்த இளம்பிறைதானே வந்து தோன்றிற்று அதைத்தான் அது என்ன சொல்கிறார் இளம்பிறை வந்து தோன்றிற்று அது வாலியது என்னால் மிகவும் வலியது இருளே தேவலை இருளை காட்டிலும் இன்னும் வலியதாக இருக்கிறபடியினாலே அந்த இருளை காட்டிலும் வலியதான இந்த பிறைச்சந்திரன் இளம்பெறை வந்து தோன்றிற்று அது என்ன செய்யட்டும் இருளை புலந்து ஒழிப்பது போல என்னையும் பிளந்து ஒழித்து விட்டால் நானும் நிம்மதியாக போய்விடுவேன் முடிந்து பிழைப்பேன் இப்படி என்னை துன்புறுத்துகிறதே என்று இந்த பாசுரத்திலே சொல்லுகிறாள் இந்த பாசுரத்தினுடைய சாபதேசம் என்று நாம் உட்கருத்து என்று பார்ப்போமானால் உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே எம்பெருமானை பிரிந்திருந்த வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு உலகியல் பொருள்கள் எல்லாமுமே அவருக்கு வருத்தத்தை உண்டாக்குகிறது இரவு என்பது வருத்தத்தை உண்டாக்குகிறது சந்திரன் பிறைச்சந்திரன் தோன்றினால் அதுவும் வருத்தத்தை உண்டாக்குகிறது என்னால் உலகியல் பொருள்கள் ஆழ்வாருக்கு எம்பெருமானோடு பெறாத வருத்தத்தில் இருக்கிற ஆழ்வாருக்கு இன்னும் வருத்தத்தை அதிகமாக்குகிறது என்கிற கருத்திலே இப்படி பாசுரங்களை அருளி செய்கிறார் ஆழ்வார் என்று நாம் பார்க்கிறோம் இன்னும் திருவருத்தத்திலே போல நாயகி பாவத்திலே நம்மாழ்வார் அருளி செய்யக்கூடிய பாசுரங்கள் இருக்கின்றன அவற்றையும் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்